வந்துட்டீங்களா? சரி ஓகே, இன்னைக்கு என்னென்ன குரலி வித்தையெல்லாம் எங்களுக்கு காட்ட போறீங்க? இன்னைக்கு நாப்தோல் தமிழ்ல நானும் காயத்ரியும் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தாங்க எடுத்து வந்திருக்கோம். நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே அது சூப்பரான ப்ராடக்டா தானே இருக்கும். அதுவும் அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக நீங்க ஒன்று படுவீங்களே, அது என்ன படுவீங்கன்னு உங்க வாயாலே சொல்லுங்களே. நாங்க எதுக்குடா 5 கிலோ கல்ல எடுத்துட்டு போய் எங்க சார்ஜர்ல தொங்கோட போறோம்? இந்த மாதிரி உங்களோட சார்ஜிங் கேபிள நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டீங்கன்னா நாங்க தான் பண்ண மாட்டோம்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அங்க ரெண்டு முக்கிட்டு இருக்கீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காமெடியா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் வித்தியாசமான குரல் வித்தை ஏதாச்சும் இருந்தா காமிங்களேன். என்னதான் கட் பண்ணாலும் கண்டிப்பா கட் ஆகும். ஆனா நீங்க ஏதாவது ஸ்பிராஷ் பண்ணீங்கனாலும் சரி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறத சொல்றோம். எப்படி எப்படி? இப்ப நீங்க அந்த சிசரை வச்சு அந்த சார்ஜரை ஃபுல்லா கட் பண்ணீங்க, கட் ஆகல அப்படிதானே? எங்க இன்னொரு வாட்டி அதே மாதிரி கட் பண்ணி காமிங்க. அந்த ஆளு அந்த சார்ஜரை கட் பண்றேன்ற பேர்ல அந்த சார்ஜருக்கு தடவி கொடுத்ததை கூட விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பின்னாடி வாய்ஸ் கொடுத்த ஒரு பொண்ணு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாத்தீங்களா? இந்த இந்த ஒரு வார்த்தை தாங்க என்னால தாங்கிக்க முடியல. மாதிரிதான் நம்மளோட போனோட எல்லா சார்ஜர்ஸுமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரிதான் இருக்கும். எனது எல்லா போன் சார்ஜரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போமா? எல்லா சார்ஜர்ஸுமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரிதான் இருக்கும். ஏண்டா சார்ஜரும் ஹெட்செட்டும் மிக்ஸ் ஆகி இருக்குன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா எல்லா போன் சார்ஜரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம்னு சொல்ல பாத்தியா? அங்க நிக்கிறீங்களா? நீங்க அங்க நிக்கிறீங்க. மாதிரிதான் நம்ம டேப் போட்டு வச்சிருப்போம். ஏன்னா கார்னர்ஸ் கண்டிப்பா பிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட கிடைக்கிறது பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கார்னர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது. ஓ, பழைய சார்ஜர்ல டேப் போட்டுற நிலைமை வரும்னு தெரிஞ்சு புது சார்ஜர்ல நீங்களே டேப் ஓட்டி கொண்டு வந்துட்டீங்க அப்படிதானே? நான் மறுபடியும் வச்சு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இங்க பாத்துட்டு இருக்கீங்க, இட் இஸ் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கிறோம். சார்ஜிங் ரொம்ப ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க போது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போது, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போது இப்படி எல்லாம் சொன்னது போய் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கிறோம். இப்ப ரொம்ப ரொம்ப சார்ஜிங்கா இருக்க போதுன்னு சொன்ன பாத்தியா? நான் மறுபடியும் வச்சு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இங்க பாத்துட்டு இருக்கீங்க, இட் இஸ் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப சார்ஜிங் காட்டிட்டு இருக்கிறோம். வெரி குட்ரா, வெரி குட். அப்போ ஆக மொத்தத்துல உங்க வாழ்க்கை அந்த ரொம்ப ரொம்பன்ற வார்த்தையை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்க போது இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? நெயில் பெட், என் கண்ணு முன்னாடி இருக்கிற நெயில் பெட் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த நெயில் பெட்டை இதுக்கு மேல வச்சாச்சு. இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த கல்லும் நம்ம வச்சாச்சு. இதுவும் பத்தலன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த கல்லையும் நம்ம வச்சாச்சு. ஆமா, ஒருவேளை அதுவும் பத்தலன்னா நீயே அது மேல ஏறி படுத்துக்கோமா? அப்பவும் எதுவும் ஆகாது. ஏன்னா நீயும் நாட்டால் ப்ராடக்ட்ல, அப்போ உனக்கும் டேமேஜ் ஆகாது. நம்ம சார்ஜருக்கு எந்த விதமான டேமேஜ் ஆகல. அது மட்டும் பத்தல, இன்னும் நீங்க கத்திய வச்சு ஏதாவது பண்ணணும்னா கூட நம்ம சார்ஜர் கண்டிப்பா அறுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அது நாட்டாலோட கத்தி இல்ல, இதே மத்த பிராண்ட் கத்திய வாங்கி ஒரு அறு அறுத்துனா ரெண்டு துண்டா போயிருக்கும். பாவத்தை, அது உங்க பிராண்ட் இல்ல, வேற எப்படி இருக்கும்? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கோலியும் நான் வந்து கண்டிப்பா கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கண்டிப்பா கட் ஆக போறது இல்ல. இப்படி கட் பண்ணா இன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீ கட் பண்ணா கூட கட் ஆகாதுமா, கட் ஆகாது. என்ன ஆகும்
சரி ஓகே, அப்ப இனிமே ஃப்ரிட்ஜில தான் வைக்கணும் போல இருக்கு. ரொம்ப நல்ல, உங்களுக்கு இயர்போன் தான் இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். 399 அப்படிங்கற கம்மியான விலையில இல்லையா? எஸ் கண்டிப்பா. இதுவே நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கனா 899 ரூபீஸ் நீங்க செலவு பண்ணுவீங்க. பரவாலங்கறேன், 899 ரூபாய் செலவானா கூட அங்க போய் நான் வாங்கிக்கிறேன்றேன். எதுக்கு இந்த குறளி வித்தை எல்லாம் நான் நம்பணும்? உங்க கண்ணு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கு எதுவுமே ஆக மாட்டேன். நீங்க பண்ற டார்ச்சர்ல அதுக்கு எதுவும் ஆகுதோ இல்லையோ, ஆனா பாக்குற நாங்க தான் பைத்தியம் ஆகுறோம். ஒரு சின்ன ரீசார்ஜ் கடை வச்சிருக்காரு. கண்டிப்பா பிடிக்க போகுது. என்ன வர வர நம்மளும் இவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அதை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கெட் ரெடி, கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. ஆமா ஆமா, கேமராமேன் சார் அவங்க சொல்லும் போதே பின்னாடி போயிருங்க, இல்லனா கேமராவை புடுங்கி வச்சு கல்லால் அடிச்சு உடைச்சி இதுவும் உடையலன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. செங்கல் உடையாது, அதுக்கு பேர் தான் குறளி வித்தை. இன்னொரு நீங்க நம்பலனா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு 5 கிலோ வெயிட்ட எடுத்து இங்க விளையாட போறேன். இது பாத்தீங்க, எஸ் கண்டிப்பா ஸ்விங் விளையாட நம்ம சார்ஜிங் கார்டுக்கு எதுவுமே ஆகல. இந்த மாதிரி கேவலமான கன்றாவியான கர்மம் பிடிச்ச டெமோக்களை பண்ணி விற்கக்கூடிய ஒரே இடம் நாப்தோல் தமிழ். எனிவே, இன்னைக்கு இந்த அமானுஷியமான சார்ஜரை விற்கிறதுக்காக இவங்க காட்டின குரலி வித்தை எல்லாம் பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட நாப்டால் தமிழ் ட்ரோல் வீடியோல வந்து நிறைய பேர் பாட்டு உடனே போடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ சிவப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான டானு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான்னு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர். அமுக டுமுக அமால் டுமால்.